பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வர்த்த பொரிக்கடலை தாளிக்கலாம். வர்த்த பொரிக்கடலை தாளிக்கிறதுக்காக தேவையான பொருள்கள் இங்க நான் 1/2 கிலோ பொரிக்கடலை எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை, கொப்பரை துருவி எடுத்திருக்கிற இது ஆப்ஷனல், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம், இப்போ ஒரு பெரிய பாத்திரம் கேஸ் மேல வச்சிருக்கிற அது சூடான பிறகு எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, வேர்க்கடலை, இது ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அதில் இருக்கிற ஈரப்பசம் எல்லாம் போயிடணும். தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, கொப்பரை, கொப்பரை போட்டுட்டு இருக்கிறேன், இது ஆப்ஷனல். பொட்டுக்கல்ல போட்டுட்டு இருக்கிறேன், சீரகம் போட்டுட்டு இருக்கிறேன், மஞ்சாத்தூள், சக்கரை, மல்லித்தூள், பெருங்காயம், வெற மிளகாய் பொடி, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த பொரி போட்டுக்கலாம். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு இது இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா வறுத்த பொரிக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிற வறுத்த பொரிக்கடலை ரெடி.